நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடை புல் இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறான். உங்கள் தேவன் உங்களை செழிப்பான வாழ்க்கைக்கு தான் விரும்புகிறார். செழிப்புனா உங்க இமேஜினேஷனுக்கு மேலான செழிப்பு. ஆகவே யாருக்காவது எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா கடவுள் என்ன வறுமையில் நடத்துவார், கஷ்டத்தில் நடத்துவார் இருந்தால் அழிச்சு எடுத்துருங்க. அவர் உங்களை புல்லு இல்லாத இடத்துக்கு இல்லை, புல்லு இருக்கிற இடத்துக்கு தான் உங்களை கூட்டு போவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. பாருங்க, இந்த வசனத்தில் ஃபுல்லாக வர்றது என்ன தெரியுமா? கர்த்தர் என், அடுத்து அவர் என்னை, அடுத்து அவர் என் ஆத்மாவை, அடுத்து நீர் எனக்கு ஒரு பந்தியை, அடுத்து தேவரீர். எல்லாமே யார் செய்கிறது? அவர் தான். ஸோ கிருபைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்களே அங்கே இல்லை. இதைத்தான் பவுல் சொல்றாரு, இனி நான் கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னை நடத்தி. நான் நடப்பேன் இல்லை, அவர் நடத்தி. உன்னை அவர் நடத்துவார், உன்னை அவர் மேய்ப்பார், உன்னை அவர் கொண்டு போய் விடுவார். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை அடுத்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆமென் சொல்லுங்க. புல்லுள்ள இடங்கள், வனாந்திரத்தில் அவர் கொண்டு செல்வதில்லை. ஏன் இதை சொல்கிறீங்க சார்? இதுதான் பெரிய பிரச்சனையே. இன்றைக்கி கர்த்தர் வந்து வனாந்திரத்தில் நடத்துகிறார் என்பது தான் இன்றைய போதனையாக இருக்குது. வனாந்திரம் என்பது தேவன் ஏற்படுத்தின பாதையே இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொண்ட பாதை. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எங்கே தான் நடத்துன்னு விரும்புகிறாரு சொல்லுங்களேன்? புல்லுள்ள இடங்களிலே. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடை புல்லு இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் தேவன் உங்களை செழிப்பான வாழ்க்கைக்கு தான் விரும்புகிறார். செழிப்புனா உங்கள் இமேஜினேஷனுக்கு மேலான செழிப்பு. ஆகவே யாருக்காவது எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா கடவுள் என்ன வறுமையில் நடத்துவார், கஷ்டத்தில் நடத்துவார் இருந்தால் அழித்து எடுத்துருங்க. அவர் உங்களை புல்லு இல்லாத இடத்துக்கு இல்லை, புல்லு இருக்கிற இடத்துக்கு தான் உங்களை கூட்டு போவார். ஆமாம், இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கனாலே அவர் புல்லுள்ள இடங்களை உங்களை நடத்திட்டார் நடத்தான். ஆமாம்.